ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு அருமையான பிரியாணி கிரேவி தாங்க பண்ண போகிறோம். வங்கதப்பு செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி கப்பில் கொஞ்சம் நல்ல இந்த முத்தி போன தேங்காய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தேங்காய் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அடுத்ததாக 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கசகசா சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஓரளவு எல்லாம் நல்லா சூப்பராக அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் குறைக்குறப்பாக இல்லாமல் நல்ல நைஸாக, கொஞ்சம் கூட குறைக்குறப்பாக இருக்கக்கூடாதுங்க, நல்ல நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்ததான் நம்மளோட பிரியாணி கிரேவி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு தாராளமாக 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் நல்ல வாசத்துக்காக, தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் போல் இந்த மாதிரி அந்த ஸ்டார் பூ, பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் போல் கடற்பாசி, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 குத்தளவுக்கு கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா பொறிஞ்சு சவந்து வந்ததுக்கப்புறமா நான் மறைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லோரும் நல்லா பொறிஞ்சு வரட்டும். அவ்வளோதாங்க, எல்லாம் தயாராகிடுச்சு. நாம் அரைச்சி விழுதுகளை உள்ளே விட்டுக்கலாங்க. இது உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா உடனே தண்ணி சேர்க்க வேண்டாங்க. கொஞ்சம் போல் இந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் பச்சையாகவே தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இந்த நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த பச்சை மணம் ஓரளவு நல்லா போய் வரட்டுங்க. எல்லாம் இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் சூப்பராக நம்மளுக்கு பிரிஞ்சு நல்லா வந்தாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி கப்லேயே நல்லா ஃபுல்லாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துட்டுருக்கலாங்க. ரொம்ப தண்ணி உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களையும் ஜாஸ்தி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மிதமான தீயில் வந்து ஒரு 5 நிமிஷம் சூப்பராக கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொஞ்சம் போல் திக்காயி வரட்டும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேலாம் சூப்பராக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு அருமையான ஒரு மனமான நல்ல வீடே கமங்கமான பிரியாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டைமில் கஸ்தூரி மெத்தி கூட சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்ல சூப்பராக நல்ல பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த டேஸ்ட்டுக்கு உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் கண்டிப்பாக அடிமையாயிருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே முறையில் கண்டிப்பாக செய்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.
நன்றிங்க.